எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். இங்க தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாகிட்டு 90 வயசு ஆகிட்டு எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸாக இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து ஒரு தடையாக பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதில் ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போடுறதுனா எவ்வளவு கஷ்டம். காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன். கையில் வச்சுருந்த காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை, ஏண்டா தந்தி கொடுத்தோன்னு நினச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில், இப்படி ராத்திரியில் தூக்கம் இல்லை, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னமோ வருத்தமாக நடக்கிறீங்களே என்னன்னா, ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போகணுலான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், இங்கே அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, கையில் காசு மட்டும் போய்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுன்னா அப்புறம் கதை முடிஞ்சால் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு அதே கவலையாக இருக்குது அப்படின்னு. அட, ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்லன்னு. யார்கிட்ட? அதான் நம்ம கைராசி டாக்டர் இருக்கார்ல, காமிட்டா உடனே ஏற்பாடு பண்ணுவார்னு. உறுதி, நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவுமா கொண்டு போங்க. என்னண்ணு சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போனவுடனே என்னன்னார், சார் இதை இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாளாச்சு இன்னும் முடியல, வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார் உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார், அதாவது தான் நான் அழைச்சிட்டு வந்தேன். அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா, 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, ஒன்றே கொண்டு வர வேண்டியதானே. என்னென்னா ஒன்றே கொண்டு வந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு வரார் கடையாக்க, அறிவு கெட்டவனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்கணும் வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும், ஒரு வேறு ஒன்று ஊசி மருந்து இருந்து எதுவும் தேவை, தொட்டா படகணும். அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றார், நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றார் போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றார். ஐயோ இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிட்றாரேன்னு நினச்சி, இடு சார் நான் வர்றேன் சார் அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விட மாட்டார், பார்த்தா விட மாட்டார், இருங்க அப்படின்னா. என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோக்கிட்ட இருக்கோம், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் யா வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன். டிரைவரை சொன்னார், டிரைவர் பின்னால் உட்காரியா அப்படின்ட்டு அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான்
சரி நிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தேன். அதை பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தா இருப்பாருங்க, நிறுத்திட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார், நான் தான் ஊர்ல இல்லையே, எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அண்ணியில எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான், அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான். பெரிய டாக்டர்னா எங்க ஊர்ல ஐயாசாமி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடக்க போறதா அப்படியே சொல்லுவார். அது மாதிரி டாக்டர் உண்டு. நான் ஒரு தடவை போயிருந்த போது ஒரு பெரியவர் வயசானவரை அவங்க மாமா அழைச்சிட்டு வந்து காட்டுறார். அவர் சொல்றார், இந்த டாக்டர் ஐயாசாமி டாக்டர் சொல்றார், நீ இதில் மெனக்கட வேண்டாம், நேராக வீட்டுக்கு கொண்டு போ, ஏதாவது கேட்கறத கொடு, தாங்காதப்பா அப்படின்னு உண்மையை சொல்றார். ஆனால் அந்த மகனுக்கு கோபம் வந்துருச்சு. வைத்தியம் பண்ணாமல் முடிஞ்சு போடுங்கிற அந்த ஆள் அப்படின்னா போயிட்டார். எனக்கு அது அப்புறம் தெரியாது. ஒரு மாதம் கழித்து அவரை கடத்தரில் பார்த்தேன். ஐயா, உங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்துருந்தீங்கல்ல. ஆமாம், நான் கூட அங்கே இருந்தேன், பார்த்தேன். அப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அடா ஏன் சார், நீங்கள் தான் இருந்தீங்களா, என்ன சொன்னான் அந்த ஆள் கிழவன் அப்படின்னு. என்ன சொன்னார், இவர் சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்படி சொல்லாதீங்க, தஞ்சாவூருக்குன்னா கொண்டு காட்டுட்டுமான்னு கேட்டேன். கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னா, கொரடாச்சேரின்னு இடையில் உள்ள ஒரு ஊர், நீ தஞ்சாவூர் கொண்டு போனீங்கன்னா கொரடாச்சேரி போகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், செத்துருவார். சொன்னால சார் அந்த ஆள், ஆமாம் நான் அவர் சொன்னதை கேட்கல சார், தஞ்சாவூர் கொண்டு போயிடுவோன்னு தான் அடிச்சிட்டு போனேன். அந்த ஆள் அதுக்கு முத ஊர்லேயும் சாவல, அடுத்த ஊர்லேயும் சாவல சார், கரெக்டாக அந்த கொரடாச்சேரி பாலத்துக்கிட்ட போனோன்னு செத்துப்பிட்டேன் சார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான், கருணாக்கு படைச்சவன் சார், கருணாக்கு படைச்சவன், சொன்னான் கரெக்டாக சாவுறாரு பாருங்க, இவன் சொல்லியே சாவடிச்சிருவான் சாருங்க. சாவு போகிறத அவர் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி சொன்னாருன்னு பாராட்டலை, வருத்தப்படுறான். சில நேரங்களில் அப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னால் இடுப்பை வலிக்குதுன்னா இப்போ என்னங்க செய்யணும், இடுப்பை வலிக்குதுன்னா சரி அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் பண்ண. அவர் சொன்னால், அந்த டாக்டர் கேட்குறாரு, இடுப்பில் இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா, ஆமாம், அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே. அடே ஆமாம் சார், அப்படி தான் வருது, நீங்கள் மருந்தை எழுது ஏரியா அப்படியே மேலே ஏறி இங்கே வருதா. அவர் அப்படியே சொல்கிறார், ஆமாம் சார் அதே மாதிரி தான் வருது, மருந்தே எதுங்க சார் எரிய, அப்படியே வந்தால் கையில் இறங்குமே இறங்குதார் சார், அதே மாதிரி தான் சார் இறங்குது, மருந்து சொல்லுங்கள் சார் எரிய. எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு 15 நாளாக இருக்குது வரியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா. அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவர் வேலூருக்கு போகிறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார். சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்களை குறை சொல்கிறது நமக்கு ஒரு பழக்கம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு புது கவிதை ஒருத்தன் இருக்கான் சார் டாக்டர்களை பற்றி, நல்ல வேலை டாக்டர் நம்ம டாக்டர் இல்லை, இருந்திருந்தானா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படா சொல்கிறது இதுன்னு. நம்ம அது மாதிரி உயர்ந்த டாக்டர்களை சொல்லலை, சும்மா சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான், உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாதே, உடனே டாக்டர்கிட்ட போ, டாக்டர் பொழைக்க வேண்டாமா, டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாத, மருந்து கடைக்காரர் பொழைக்க வேண்டாமா, வாங்கிட்டமே மருந்துங்கிறதுக்காக நீ தின்னு தொலைச்சிடாத, நீ பொழைக்க வேண்டாமான்னு இருக்கான். அதாவது கேவலப்படுத்துறதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாம் அதை டாக்டர் என்ன பண்ணார், உட்காந்துட்டு டாக்டர்களை பற்றி சொல்லும்போது ரசிக்கிறார். நான் அதுக்கு தான் சொன்னேன், எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிற மனம் நமக்கு வரணும். எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வந்துட்டதுன்னா கோபதாபம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை. ஒருத்தர் பாருங்கள்,
ஒருத்தரை எப்படியெல்லாம் வேகப்படுத்துகிறான். எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் வந்து இருந்தேன் சார். ஒரு 2 மாதம் ஓய்வாக இருந்தேன். 2 மாதத்துக்கு பிறகு வெளியில் கிளம்பி வர்றேன். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம், வந்து பார்க்கணும் உள்ளன்னா ஒரு ஆறுதல் சொல்லலாம், வரல. நான் நினச்சேன் ஏண்டா இந்த ஆள் வரவே இல்லை, யாராரோ வந்து பார்க்குறான், அவர் வரலையே, தினம் காலையில் பார்க்குற ஆள் வராமல் இருந்துட்டாரே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் 2 மாதத்துக்கு பிறகு இறங்கி இப்படி நடந்து போகிறேன். பின்னாலேயே வந்தார் அவர். ஐயா அப்படின்னார். ஐயா வாங்க அப்படின்னு. என்ன உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷனா? ஆமாம் ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்பாதீங்க என்ன. ஏய் நல்லா இருக்கியா? ஆனால் நம்பாதீங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு. ஐயையோ, கும்பகோணத்தில் ஒருத்தருக்குன்னா அவன் எதில் கொண்டு முடிப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இல்லைங்க, நல்லா இருக்கு, நீங்கள் ஒன்று செய்யுங்க சார்னா. எனக்கு யோசனை சொன்னான், உப்பு சேர்த்துக்காதீங்க. சரி, இது டாக்டர் சொன்னது தான். எண்ணெயை ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது டாக்டர் சொன்னது தான். டெய்லி வாக்கிங் போங்க, அது டாக்டர் சொன்னது தான். இதெல்லாம் சொன்னார் அவர். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொன்னேன், எங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிறீங்களே, உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்ரேஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். இதை கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? அதுக்கு அந்த ஆள் சொன்னால், எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரான் சொத்தை கொள்ளையடித்தேன்னா, பங்காளி துரோகம் பண்ணேனா, இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் பண்ணேன்னு அர்த்தம். அதாவது பேசுகிற போது அது என்னன்னு தெரிய, இந்த பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, நான் எனக்கு நல்ல நண்பன் ஒருத்தன், என்னை விட வயசு குறைச்சலாக உள்ளவன், திடீர்னு இறந்து போயிட்டான், திடீர்னு இறந்துட்டான். நான் காலையில் எழுந்து உடனே அந்த செய்தி வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், போயிட்டான். வேகமாக ஓடுறேன், ஓடி போய் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வெளில உட்காந்துருக்காங்க. அவனோட அம்மா இருக்காங்க, அவன் செத்து போயிட்டான். அம்மா என்ன வாடாப்பாவுன்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவன் கிடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு சொன்னாங்க, இவர் இருக்காரு நீ போயிட்டியடா அப்படின்னு. எனக்கு இப்போ அந்த அம்மாவுக்கு அவன் போனதில் வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இவர் இருக்காரு நீ போயிட்டிய அப்படின்னா, ஏம்மா நானும் போயிடவா? அல்ல, அந்த அம்மாவோட நோக்கம் அது அல்ல, பேச தெரியாமல் சார். அந்த அம்மாவோட நோக்கம் நிச்சயமாக அது அல்ல, என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க தான், பேச அப்பவும் கூட நம்ம அதை என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா ரசிக்கிறோம். இந்த அம்மா எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், அது தெரியாமல் அது சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சுகி சிவத்தை பற்றி நிறையா சொன்னார் சார். சுகி சிவம் நானும் நல்ல நண்பர்கள். அவர் நடுவராக இருக்கிற போது நாங்கள்லாம் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம்லாம் பேசுவோம். ஒரு வழக்காடு மன்றம் எவ்வளவு சுவையாக இருக்கு பாருங்க. ஒரு அம்மா எதிர் வழக்காடுது, நான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அம்மா புனிதா ஏகாம்பரம்னு ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவாங்க, கடுமையாக பேசுவாங்க. ஆண் பெண் 2 குடும்பத்தை யார் சிறப்பாக, இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அதை பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன் ஓகே. சுகி சிவன் சொன்னார், ஏம்மா என்னையும் பொதுவாக நான் சொல்கிறேன் ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியனவு தான், ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் பாருங்களேன், ஒரு 40 வயசில் பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், உடனே வேற கல்யாணம் பண்ணிடுவான். அதே சமயத்தில் புருஷன் இறந்து போனால் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக தவம் இருப்பா, வெளியில் போகாதவ போவா, இது வரைக்கும் வேலையை பார்க்காதவ வேலை பார்த்து சம்பாதிப்பா, குடும்பத்துக்காக தன் உயிரையே விடுவா,
இவன் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்குவான். ஆ ஆம்பளைங்க அயோக்கியனா இல்லையான்னு கேட்க, இது வந்து கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அம்மா சொல்றது சரதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே சரதானன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் சுகேசிமான் நடுவராக இருந்தவர் என்ன பண்ணார், என்னையா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. அவங்க பேசிட்டுங்க, நான் அப்புறம் என்ன சென்னை எனக்கு தெரியல, பதிலே சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நான் என்னடா சொல்கிறது, இதுக்கு நியாயமான பேச்சு தான் இந்த அம்மா பேசுகிறது, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் அப்புறம் சொல்கிறேன், என்ன இப்போ சொல்லுங்க ஐயான்ட்டார். வேடிக்கை பார்க்குறாரு அவர். நான் என்ன பண்ணேன், இனிமேல் வேறு ஒன்றும் முடியாது, இதுக்கு பதில் கிடையாது, வேறு ஏதாவது செய்யலாம், ஒரு நகைச்சுவை ஏதாவது பண்ணிக்கிண்ணி சமாளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு நான் எழுந்திரிச்ச உடனே கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். யோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன, நான் கேட்கறதுக்கு நீதிபதி அவர்களே தயவு செய்து சொல்லுங்கள், ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டார். ஆமாம் இறந்து போயிட்டார். எப்போ இறந்தார்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நினப்பு இல்லை, நான் சொல்கிறேன். 1964 இறந்து போனார், மே மாதம் 25ஆம் தேதி. ஏன்னா நம்ம சொல்கிறோம், அது யாருக்கு தெரிய போகுது, நம்ம ஏதோ உருவமே நினச்சி நான் 24ஆம் தேதி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், மத்தியானம் 2 மணிக்கே இறந்தார். அது உண்மை, மத்தியானம் 2 மணிக்கே இறந்தார். சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னார். 2 மணிக்கு இறந்தார்ல சார். ஆமாம், 3 மணிக்கு ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார், குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து பிரதமராக ஆக்குறார். அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி பிரதம மந்திரி ஆக்கினார். ஆமாம் ஆக்கினார். ஏன் சார், இவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிருக்கார், நேரு நேருன்னு உலகமே பாராட்டின மனுஷன் இறந்து போய் கிடக்கிறார், பக்கத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு அந்த ஆளை கொண்டு வந்து வச்சு செய்கிறீங்களே, அது என்ன நியாயம் அப்படின்னு. அரசியல் சட்டம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் சுகி சிவம். என்ன அப்படின்னு, ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் உடனே வேறு ஒருத்தரை பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், அதுமாரி தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நாடும் வீடும் வெவ்வேறே இல்லைங்க, நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே வேற ஒரு குல்ஜாரிலால் நந்தா வந்தது மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சிரிக்கிறான். எல்லாரும் சிரிச்சுட்டா உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஒரு இடைக்கால பிரதமர் மாதிரி ஒரு இடைக்கால. இது பதிலா அதுக்கு, இது பதில் இல்லை நான் சொன்னது, ஆனால் அவர் சமாளித்து ஒரு சிரிப்பை உண்டாக்குனோடனே அந்த அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோபமாக பேசிக்கிட்டு இருந்த புனிதாய ஏகாம்பரம் என்ன பண்ணாங்க, சிரிக்க ஆரம்பித்தாங்க. சமயத்தில் இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இடையில் இப்படிலாம் வந்துடும், வந்து அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி நகைச்சுவை ரொம்ப உதவியாக இருக்கும், உதவியாக. தவத்தர் குண்டக்குழி அடிகளார் இறந்து போனார், அவர் நடுவராக இருக்கிற போது ஒரு பட்டிமன்றம் பேசுகிறோம், நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிறோம், அவருக்கு இந்த நகைச்சுவைச்சுவையெல்லாம் பிடிக்காது, ஒழுங்காக கருத்து பேசணும். அவர் என்ன மட்டும் என்ன செய்வார்னா, யோ நீ நீ மாதிரி உன்ன மாதிரி நீ பேசியா, நீ ஏன் வேறு மாதிரி பேசுகிறேன்பார். ஒரு பட்டிமன்றம், வள்ளலார் ராமலிங்க சாமியினுடைய கருத்துகள் பழமையா புதுமையான்னு, நான் புதுமைன்னு பேசுகிறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுகிறார். நான் புதுமைன்னு பேச ஆரம்பித்த உடனே அந்த எதிர்கட்சிக்காரரை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்கிறார், அடிகளார் இந்தமாரி கேள்வி கேளுங்கிறார். அவர் என்னை ஏஞ்சி ஒரு சந்தேகம்னு கேட்டார், என்ன என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பழைய முறையில் கல்யாணம் பண்ணீங்களா புதிய முறையில் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டார். ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா, சீர்திருத்த முறையில் பண்ணீங்களாங்கிறதுக்கு புது முறையில் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் செஞ்சது பழைய முறையில் தான் பண்ணேன், பழைய முறையில் தான் செஞ்சேன்னு சொன்னேன். உடனே அடிகளார் சொன்னார், ராசுன்னு எதிர்கட்சிக்காரர், அவர்கிட்ட சொன்னார், ராசு உட்காருங்க, அவர் முந்தியெல்லாம் பழமையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது, அதனால் பழைய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இப்போதானே புதுமையில் விருப்பம் வந்து கட்சி பேச வந்திருக்கிறாரு, இதுக்காக இன்னொரு கல்யாணம் புதிய முறையில் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக ஓடி போய் குன்றக்குழி அடிக்கிறார் காலை தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டேன், என்னப்பா அப்படின்னு கேட்டார்.
இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா சொல்லிட்டீங்க ஐயா, உடனே நான் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன. அவர் சொன்னார், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற ஆளே இல்லை, உண்மையாக தான் சொல்லி. வீட்டுக்கு பொண்ணை என் பொண்டாட்டி கேட்பா, என்ன உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு கேட்பா, அடிகளார் தான் சொன்னார்னு சொல்லி அவர் அதுலேருந்து என்னை பார்த்தா உங்ககிட்ட விளையாட்டாக சொன்ன கூட என்னை மாட்டி விட்ருவப்பா அப்படின்னு. ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒரு இதெல்லாம் நடக்கிற போது, கருத்து மோதலாக இருக்கிற போது, இடையில ஒரு நகைச்சுவை சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, சந்தோஷமாக இருக்கு. எங்கள் திருப்பத்தூரில் நமசிவாயம்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியவங்க இப்போ தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன் தான் இறந்து போனாங்க. நகைச்சுவைன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும், அப்படி பேசுவாங்க. நகைச்சுவையாக கூட அவ்வளோ அவங்க மாப்பிள்ளைகிட்டே நகைச்சுவை. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அவர் வீட்டில் இருக்கிறேன். மறுநாள் நாங்கள் வெளியூர் பேச போகிறோம், ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை அங்கேருந்து வந்தார், மாமா காலையிலேருந்து வயிற்றால் போகுது, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரட்டுமா, மச்சான் நான் அழைச்சிட்டு போகட்டுமான்னு கேட்குறேன். அதுக்கு நமசிவாயம் என்ன சொன்னார், இந்த பாரு மாப்பிள்ளை, இதுக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், இது நம்மகிட்ட மருந்து இருக்கு, நான் மாத்திரை தரேன், இதை போடுங்க சரியாக போயிடும். மாத்திரை கொடுத்தார், அவர் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியூர் புறப்படுறதுக்காக காரில் கிளம்புறதுக்கு போய் உட்காடுறோம். அப்போ மாப்பிள்ளை வழி அனுப்ப வந்தார். நமசிவாயம் என்ன கேட்குறாரு, மாப்பிள்ள மாத்திரை சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கு அப்படின்னார். அவர் சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அப்படி தானே சொல்லுவாங்க, வயிற்றால் போயிட்டு இருந்தது அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அதுக்கு அவர் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, அதோடு வச்சு எங்கள் ஜாமீனில் விட்டுறாதீங்க என்னார். அரெஸ்ட் ஆகிட்டுன்னு அதோட வச்சுங்க ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னு. நாங்கள் எல்லாருமே சிரித்தோம். அது எந்த நேரத்துலையும் நகைச்சுவை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சில உண்மைகள் தெரியும். பார்த்துறீங்களா, நான் நாகூரில் எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார், நான் அதில் ரொம்ப நாள் இருந்தேன், அங்கே அப்பாவுக்கு துணையாக கூட இருப்பேன், அப்புறமா வந்துட்டோன்னு வைங்களேன். அப்போ எங்கள் கடைக்கு ஏத்தாப்புல நாகூரில் தர்கா, தர்காவுக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க. அங்கே போய் நிறைய இந்துக்கள்லாம் போவாங்க அந்த தர்காவுக்கு. அப்போ சர்க்கரை சாம்பிராணி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, சாம்பிராணி கொட்டி போட்டுட்டு சர்க்கரையை ஃபாத்தியா ஓதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லோரும் பிரசாதமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த சர்க்கரை சாம்பிராணி விற்கிறதுக்கு என்ன சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க. போகிறவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க ஃபாத்தியாவுக்கு சர்க்கரை சாம்பிராணி வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதில் எங்கள் கடைக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை விடமாட்டார், நிறைய வியாபாரம் அவர் பண்ணுவார். மற்ற கடைகள்லாம் குறைச்சலாக இருக்கும், இவர் கடையில் மட்டும் வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னடா இவர் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் ரெண்டு பேர் ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். என்ன பண்ணுறார் இந்த ஆள் அப்படின்னு பார்த்தா, போகிறவனெல்லாம் ஊர் சொல்லி கூப்பிடுவாருங்க. திருச்சி என்ன வாங்க அம்மார், அவன் திருச்சிக்காரனாக இருப்பான். எப்படி நம்மளை இவர் திருச்சின்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு, உங்களை தெரியாத என்ன, நீங்கள் உலகத்துக்கே தெரியுமா உங்களை திருச்சின்னு, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அதை கொடுத்துருவான், வியாபாரத்தை பண்ணிடுவார். திருத்திரப்பூண்டி என்ன வாங்க, தஞ்சாவூர் என்ன வாங்க. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் அப்போலாம் எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படின்னு நீங்கள் இவ்வளவு கரெக்டாக எல்லாரையும் ஊர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு. ஏண்டா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியே, இதை கண்டுபிடிக்க உனக்கு தெரியல பற்றியா, அறிவு இல்லை பாரு அப்படின்னார். நான் நாலாவது தான் படித்தேன், நீ எஸ்எஸ்எல்சி படிக்கிறேங்கிற அறிவு இல்லை பாரு, நான் என்னம்மா கண்டுபிடிக்கிறீங்க என்ன. எல்லா பையலும் கையில் ஒரு பைய வச்சுருக்காங்களடா, மஞ்சள் பைய ஒன்று கொண்டு போவான், அதில் ஊர் இருக்கும்ல, அதை முதலே அங்கே வரும்போதே படிச்சுக்கணும். கிட்ட வரும்போது திருச்சி என்ன வாங்கினா, எப்படா அவன் திருச்சியாக இருப்பான் இல்லை பக்கத்து ஊராக இருப்பான், அங்கே வந்துடுவான். அடே நம்ம ஊர் தெரியுதேன்னு கிட்ட வருவான், வியாபாரத்தை பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு. ஒருத்தனுடைய நுணுக்கமான அறிவை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அது செய்கிறதுல நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான விஷயம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுகிற பொழுது அவைகளில் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. நம்ம நிறைய சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள்,
மனிதர்களில் சில பேருக்கு குணம் பரம்பரை குணம்னு ஒன்று இருக்கு. பரம்பரை குணம் இருக்குல்லங்கய்யா. இப்போ எனக்கு யாராவது துண்டு போடுறாங்கல்ல, எல்லோரும் துண்டு போட்டால் அப்படி கசக்கி போட்டுருவாங்க, கசக்கி எடுத்து உள்ளற பையில் வைப்பாங்க. நான் மடித்தேன்னா மறுபடியும் கடையில் கொண்டு வைக்கிற மாதிரி மடிப்பேன். ஏன்னா நான் ஜவுளி கடையில் இருந்தவன், எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. பக்கத்தில் உள்ள ஆள்லாம், யோ நீ எப்படியா இப்படி மடிக்கிற அப்படிமா, எல்லாம் ஜவுளி கடையில் இருந்த பழக்கம் ஐயா, மடிக்கிறத அப்படி மடிக்கணும் அப்படின்னு. மடித்து நீ என்ன பண்ணுவேன், நான் கொண்டு வீட்டில் வைப்பேன், எவனாவது விலைக்கு கேட்டால் கொடுத்துருவேன். பெரும்பாலும் எவனும் கேட்க மாட்டான். இந்த அதுலேயும் இந்த ஜரிகை, இந்த பல பழன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பட்டு மாதிரி, அதை போட்டால் இன்னொருத்தருக்கு போத்தை தான் வச்சுக்கலாமே தவிர அது வேறு எதுக்குமே உதவாது. தலை தோட்ட கூட முடியாது, தலை தோட்டிய கூட அது முடியாது. அந்த மாதிரிலாம் சில சமயத்தில் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்யலாம், வாங்கி கொண்டு போய் வச்சுருந்து நல்லா மடித்து வச்சுருந்தோம்னா இன்னொருத்தருக்கு எடுத்து போற்றி விட்டலாம். புதுசு மாதிரி நாங்கள் போர்த்தும் போதே நான் கேட்டுருவேன், இது என்ன மூணாவது கையா, நாலாவது கையா, எத்தனாவது கையின்னு கேட்குறது, எத்தனாவது தோல் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி நான் மடித்தேன் அப்படின்னா பரம்பரை குணம். இப்போ அந்த ஒரு பழைய கதை இருக்குது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஐயா ஹைட் ரொம்ப நேரம் பேசுங்கங்கிறாரு, அதான் எழுதி கொடுக்குறாரு. ரொம்ப நேரம் பேசினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல ஆரம்பித்த கதை கொஞ்சம் நேரம்தான் ஆகும், அது அடுத்த தடவை வரும்போது சொல்லிடுவேன். இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போ வந்து என்ன செய்யலாம், ரொம்ப நேரம் பேசுங்கன்னு இவர் சொல்கிறத நம்பி நான் பேச ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் நடந்த மாதிரி நடந்துடும். அமெரிக்காவில் ஒருத்தன் பேச ஆரம்பித்தான், காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி ஆயிட்டு, எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 3 மணி நேரம் ஆயிருக்கு. அப்புறம் சொன்னால் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா அவனும் பயந்துட்டான். விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான், அப்போ இவன் விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்னு விட்டு பயந்துட்டான். அங்கெல்லாம் வந்து சாதாரண பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இவருன்னு மேடையில் ஏறி வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டான். பேசுகிறவனை அப்படி பார்த்தான், பேசுகிறவனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு வேணா சொல்லு, நான் பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கியெல்லாம் காட்டாத, நீ பேசுப்பான்ட்டான். நீ பேசி இப்போ தானே விஷயத்துக்கு வந்திருக்கிற, விஷயத்தை பேசு. யோ துப்பாக்கி ஒன்றை சுட மாட்டேன், பேசு. அப்புறம் எதுக்கு அதை வச்சுருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளர் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார் பார், அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறேன்னா, என்னை கூப்பிட்டு வந்தவர் எங்கள் ஐயா காளிதாசெல்லாம் சேர்ந்தால் கூப்பிட்டு வந்தாங்க, நம்மளால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன், நன்றி வணக்கம்.